ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து நான் பேசுறதுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா உங்களோட குரலை கேட்டுறேங்க ஐயா. அது எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு. நான் இப்ப அறிதல் அறிவி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த நிறைய பேர் ஐயாவோட பேருக்கு வந்து சொன்னாங்க புது உடை அப்படிங்கிற இது எப்படி இருக்குன்னு. இது என்ன ஜாயின் பண்ணி விட்டு அந்த கன் ஷாப் துப்பாக்கி கடைக்காரு வந்து அவர்கிட்ட நான் சொன்ன உடனே கேட்டேங்க ஐயா, ஆமா இவருக்கு ஏன் பொது உடைன்னு பேர் வச்சு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து உங்களை பத்தி நிறைய ஆல்ரெடி வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு, உங்களோட இதெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு, உங்களை மீட் பண்றதுன்னு கூட சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவரு தான் சொன்னாரு அது அவங்க அப்பா அம்மாவே வச்சு அது எப்படி அப்பா அம்மாவே அந்த மாதிரி கரெக்டா வச்சிருப்பாங்க அப்படிங்கறத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஐயா. இப்ப இவங்க எல்லாம் சொல்லும் போது நான் அந்த நிகழ்வுகளை நான் வந்து நினைச்சு பாக்குறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா, நான் இதுக்கான வாய்ப்பு நான் வந்து ஃபர்ஸ்ட் மாசம் கேட்கும் போது அந்த கிளாஸ் என்னால அட்டன் பண்ண முடியல. அது நான் எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமா இருந்தது. என்ன அது நம்ம முயற்சி எடுக்கிறோமே அந்த மாரி அமையலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இல்ல இது விடக்கூடாது, திரும்ப திரும்ப அதுக்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வாட்டி பண்ணும் போது அவங்ககிட்ட ஏங்க நான் போன வாட்டி கேட்டேனாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும் போது நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னாங்க. அதுதான் அந்த குறிப்பா சொல்லும் போது ஒருத்தர் அந்த ஞானப்பிரகாசம் சார் ஐயா வந்து அவர் வந்து சொல்லிடுற அவரோட அனுபவத்தை அவர் வந்து என்னோட அனுபவம் நிறைய வந்து அவருக்கு எனக்கு ஒத்து போகிற மாதிரியான அந்த பிரிவுகள் குடும்பத்து கடகான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்த இது நிறைய அவருக்கு எனக்கு ஒத்து போகுது. அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீங்க வந்து இந்த காலகட்டத்துல வந்து நீங்க இதை கவனத்திற்கு இல்லாத மாதிரி அனுப்பிட்டா இருக்கீங்க, நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து இல்ல அடுத்து அதுக்கு அடுத்த மாசம் அங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப என்னடா ஜாதகம் வந்து ஜாதகம் கத்துக்க வரவங்களுக்கே ஜாதகம் பார்த்து அந்த டைம்லதான் வரல, எல்லாம் ரொம்ப பெரிய முயற்சியா இருந்தது. அதோட புரிதல் நான் வந்து கேள்வி கேட்கலாம்னு நினைக்க இருக்க போது நான் பெரும்பாலும் வந்து மின்டர் வந்து என்கிட்ட போன் வைக்க என்ன கேட்டாங்க, நீங்க ஏன் சந்தேகமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. நான் சந்தேகம் கேட்கலன்னா இது கேட்க கேட்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்மளோட கேள்விகளை நிறைய பேர் கேட்டு நம்மளோட சந்தேகத்தை வந்து நம்ம ஒரு சிந்தனையில் நம்ம சந்தேகம் ஏற்பட்டா உங்களோட கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எப்படின்னா அது பல சிந்தனையிலிருந்து அது பூர்த்தி பண்ணுதுங்க. அதனால சந்தேகம் கேட்கறதுக்கிறத விட நம்ம இன்னும் நிறைய கவனிக்கணும், அதிக பேசுறத விட நம்ம வந்து உள்வாங்கறது அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற பக்குவம் வந்து இன்னும் அதிகப்பட்டு இருக்குங்க ஐயா. ரொம்ப வந்து இதா இருக்கு. அதே மாதிரி வந்து நான் ஐயா வந்து அந்த விஷயங்கள்லாம் நான் அந்த அவரோட அந்த துப்பாக்கி கடைக்கார சரவண அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அது அவர் ரொம்ப ஒரு என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்த ஒரு அவர் தான். அது வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கு ரொம்ப துல்லியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முன்னாடி கிரகங்கள்லாம் ஏதோ பண்ணுது, நான் வந்து நான் கூட வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த ஞானப்பிரகாசம் சொன்ன மாதிரி நாட்டியமான சின்ன இல்லை என்னோட பிரச்சனைகள்லாம் நடக்கும்போதெல்லாம் நான் நல்ல விதமான அந்த அதாவது பூர்ணமான ஒரு நாத்திக சிந்தனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாங்க ஐயா. அந்த நேரத்துலலாம் இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு. அப்போ கூட இதெல்லாம் சொன்னாங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த சைனை சொல்லுவோம் அதை சொல்லுது சொல்லுங்கிற மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கு இந்த சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, நான் வந்து பொருளாதார அடிப்படையில அப்புறம் இந்த அரசியல் ரீதியான அடிப்படையில அப்புறம் உலக பொருளாதாரம் இந்த கார்பரேட் சொசைட்டி இந்த மாதிரியான சிந்தனையிலே நிறைய நான் உள்வாங்கி இருந்தனாலே நான் எப்படி இருக்கணும், நான் எனக்குள்ள என்ன நடக்குது, என்ன எப்படி நான் என்ன நான் செம்மப்படுத்திக்கிறேங்கிறது எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமையே போயிடுச்சு. அதனாலதான் என்னோட நிறைய இழப்பு நான் இழந்துட்டேன். நான் வந்து என்னோட குடும்பத்தை இழந்தது என்ன இதுக்கெல்லாம் வந்து என்ன வந்து நான் ரொம்ப இது பண்ணிட்டேன். நான் எதுவும் பெருசா எதுவும் தப்பு பண்ணிடல, ஆனா என் மேல கவனக்குறைவான தப்பு கண்டிப்பா இருந்தது. அப்புறம் இது ஏன் நடந்துச்சுன்னா ரொம்ப 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 ஆதங்கப்பட்டேங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா தான் கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதுக்கப்புறம்லாம் ரொம்ப டிப்ரெஷனா இருந்தேன், ரொம்ப பிரச்சனையா இருந்தேன். எங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் என்கிட்ட ஒரு 2-3 மணி நேரம் எல்லாம் பேசுவாங்க, என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு வந்து இவன் ஏதாவது பண்ணிக்கோணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தாங்க. அதுக்கான முயற்சி கூட எடுத்தேன், நடக்கல. ஆனா இது இவ்வளவு தூரம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வந்து சேருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கய்யா. நான் வந்து நான் முன்னாடி பக்குவ சில விஷயத்துல பக்குவப்பட்டுட்டேன், தெளிவாயிட்டேன். எப்படி இருந்தாலும் சரி நம்மளோட பிறவிய நம்ம முடிச்சுட்டு போறோம், நம்ம நம்ம நினைச்சு எதுவும் நடக்கல, நம்ம நினைக்கிறதுனால நடக்கல, நடக்காம இல்லை. ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, நம்ம பேர்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அந்த அந்த நாத்திக சிந்தனையிலிருந்து அறிவியல் சிந்தனை வந்து கொஞ்சம் மேலோங்கி வரும்போது என்னன்னா இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, சூரிய ஒளி நம்ம மேல படுது, நிலா வந்து இருக்கும்போது நமக்கான குளிர்ச்சி இருக்குது, ஆனா மற்ற கிரகங்கள்லாம் இருக்கும்போது வந்து அந்த பகவான்கள்லாம் ஏதோ செய்யறாங்க. இப்பதான் அந்த கிரகங்கள்லாம் பகவான் சொல்ற அளவுக்கு நான் கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுது.
எதுவும் நடக்குது, ஏதோ செய்யறாங்க, அது ப்ராசஸ் டு ப்ராசஸ், இதை வந்து அண்டத்தில் உள்ளதா பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் நிறைய நான் யூடியூப் வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்தேங்க. அந்த இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு இதுக்கு ரிலேட்டடா எதுவுமே அமையவே இல்லை. அப்புறம் திடுக்குன்னு பார்க்கும்போது அந்த நான் அந்த இதை வந்து நான் ஒரு இதை அடைஞ்சிட்டேன், நான் அந்த இன்பத்தை அடைஞ்சிட்டேன், நான் அதுக்கான இடத்துல போய் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் என்ன எனக்கு கண்டு இது ஒரு அதை அக இன்புறன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் இன்புறப்பட்டுட்டு இருக்கேன், நான் நல்ல ரீதியில இருக்கேன். நான் வந்து இந்த உதாரணமா இந்த ஜாதகத்துக்கு சொல்லும் போது பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசினேன் அது இதுன்னு பசங்கள்லாம் அவங்க பசங்கள்லாம் திட்டிட்டு அது இதுன்னு ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. அந்த கும்ப லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கிற அந்த இது பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் சரியா தான் இருக்கும், 5-8 பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இவங்களா பிரச்சனையா இருப்பாங்க. அப்ப நான் வந்து ஜாதகத்துக்கு இந்த ஆதிபத்தியம் மட்டும் படிக்கிற டைம் ஐயா அந்த அம்மாவுக்கு தான் முத முத பாக்குறேன். அப்போ அந்த அம்மாவுக்கு சொல்லும் போது எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா நீ மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது அந்த அம்மாவோட விஷயங்கள் சொல்லும் போது பர்சனலா உட்கார வச்சு வந்து அந்த அம்மாவும் நானும் மட்டும் இருக்கிறோமா அந்த இதை சொல்லும் போது சொன்னேன், நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவோமா, நீ இதுதான் உன்ட்ட பிரச்சனை இருக்கு, நீ தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அதே மாதிரி நீ தூங்கினே இருப்ப, இனி உனக்கு தூக்கம் தான் பெரிய இதா இருக்கும் அப்படி கூட நான் உங்களை விஷயங்களை சொல்றேன். அந்த அம்மா வந்து ஆமா நான் வந்து ஆமா தாண்டா கரெக்டு தாண்டா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாண்டா அப்படின்னு. அப்புறம் உனக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் நடக்க பண்ணியா நடக்கிறது அந்த போன் காணா போச்சு, ஆனா அந்த விஷயங்கள் சொல்லவே இல்லை, உனக்கு ஏதாவது ஒரு விரயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி உன்னோட வாக்கும் வந்து இதுவும் நம்ம இதனாலதான் வருமானம். அப்ப வந்து அந்த அம்மா நிறைய பேசுவாங்க, அந்த பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா மத்தவங்களை அந்த கடவுள் ரீதியான அந்த கோயில் வச்சிருக்காங்க, அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க, அதனால வந்து அந்த வாக்குலாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் சொல்லும் போது நான் வந்து இது இந்த கோபத்தெல்லாம் அதுல வெளிப்படுத்துவாங்க. அப்ப நான் அதெல்லாம் சொல்லுவேன், உனக்கு உன்னோட வாக்குனால உனக்கு நிறைய வருமானம் இருக்கு, நீங்க மௌன விரதம் இருங்க, வந்து மௌன விரதம் ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கே இருந்த முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் வந்துட்டு அடிப்படையா கொஞ்சமா கம்மியா பேசுங்க, உங்களுக்கு வந்து குடும்பத்தின் மூலமாகவும் வந்து உங்களோட வாக்கின் மூலமாகவும் தான் வருமானம் ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நீ வந்து எல்லாம் முழுசா படிச்சு வச்சுட்டு இப்ப வந்து என்ன வந்து ஜாதகம் நிறைய பாருன்னு சொல்லும் போது நான் வந்து ஆய்வுல மட்டும்தான் இருக்கேன், நான் வந்து நிறைய பலன்கள் வந்து தவறா சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுனால நான் வந்து நிறைய ஆய்வு பண்ணிருக்கேன், எல்லாம் ஆய்வு எல்லாம் பெரும்பாலும் கரெக்டா வருது, ஒரு ஒரு 4-5 பேத்துக்கு மட்டும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த நிலை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் வந்து என்ன முழு ஆசீர்வாதத்தோட நான் குருகிட்ட இருந்து வந்துதான் நான் வந்து முழுசா சொல்ல போறேன் அப்படிங்கறதுல வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிஞ்சா இந்த இதையே கூட இன்னொரு வாட்டி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தேன். அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க வந்து நீ ஜாதகம் பாக்குற, நான் தான் உனக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாள் அப்படிங்கிற அளவுக்கு என்ன அந்த அளவுக்கு மெகியா சொன்னாங்க. நான் அந்த பாக்கியத்தை அடைஞ்சிட்டேன், நான் அந்த ஒரு இதை வந்து செய்யலனால அதுக்கான எதிர்காலத்துக்கான வினை அந்த இது எனக்கு நல்லா தெரியலையா. மற்றபடி ஐயா வந்து என்ன சொல்றதுன்னா இது ரொம்ப ஒரு அந்த அந்த நிலை வந்து இயற்கையாவே வந்து அமைஞ்சு அது வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு 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 எஃபர்ட், நாங்க சாதாரணமா அதை வந்து அடைஞ்சிடறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 நாளுக்குள்ள அதை வந்து இதை வந்து நாங்கள் அடைஞ்சிடறோம். இதுக்கான உழைப்பு, இதுக்கான முயற்சி, இதுக்கான பாக்கியம், இந்த பாக்கியம் நமக்கு சேருது அப்படிங்கிற அந்த பாக்கியம் வந்து நினைக்கும் போது பெருசா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆதிபத்தியம், அந்த ஆதிபத்தியத்திலே பெரும்பாலும் ஜாதகம் முடிஞ்சிருதுங்க, நம்ம அதுக்கு மேல வந்து டி9 பார்க்கணும், இந்த அடுத்த இதெல்லாம் போய் போ பாக்கணுங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்கு. ஆதிபத்தியத்துக்குள்ளேயே எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும், அதை சொல்லிட்டாவே ஆஹா இந்த அளவுக்கு ஆமா கரெக்டா இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்குங்க ஐயா. அது கண்ணாடி, அது வந்து நம்மளையும் பாக்குது, மத்தவங்களையும் காட்டுது, எதிர்காலத்தையும் காட்டுது, எல்லாமே காட்டுதுங்க ஐயா. அது அது காட்ட காட்ட அது நமக்கு ரொம்ப மிளர்ச்சியா இருக்குது. அது இது இந்த பாக்கியம் வந்து அந்த அடைஞ்சிருக்கு. இந்த பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஐயா வந்து நீங்க இந்த டைம் ஆயிடுச்சு நீங்க நம்ம முடிச்சுக்கலாம்னு சொல்லும் போது அந்த திரும்ப திரும்ப அந்த பாக்கியத்தை எனக்கு வந்து நான் அந்த இதெல்லாம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப இதா இருக்கு ஐயா. அவர் ரமேஷ் மட்டும் பேச சொல்லிங்க அது கடைசியா அவரு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கீங்க, ரொம்ப பக்குவம் ஆயிட்டாங்க ஐயா, ரொம்ப பொறுமையாயிட்டேன். அது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் முன்னாடியே வந்து நான் நிறைய இழப்புகளை இழந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனா இருந்து வெளியில வரும்போதுங்க ஐயா கொஞ்சம் சரி அப்படிங்கிற ரேஞ்சில இருந்துட்டு இப்ப நான் வந்து பேசக்கூடிய அந்த நிலையில வரும்போது இவர் நம்ம என்கிட்ட பேசுறத பார்த்து எனக்கே என்ன ரொம்ப இதா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பார்க்கும்போது இந்த கண்ணாடியை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், எதெல்லாம் செய்யலாம், வந்து எதை இந்த விஷயத்த மாத்திக்க முடியும், ஆனா மாத்தவே முடியாத விஷயத்துக்கு பரிகாரங்களுக்கு அடுத்து வந்து கிளாஸ் இருக்கு அப்படி நினைக்கும் போது அதை நோக்கியே சிந்தனை இருக்குதுங்க ஐயா.
அது அந்த சிந்தனை வந்து மாற மாட்டேங்குது. இப்ப இந்த கிளாஸ்னா சரி, இந்த கிளாஸுக்கான டைம் கொடுத்தாங்கன்னா இப்ப இதுவும் ஃபுல்லா ரிவைண்ட் பண்ணி முழுசா திரும்பவும் எல்லாம் எழுதி, இன்னும் ஒரு நான் வந்து ஒரு 4-5 நோட்டு போட்டு எழுதிருக்கேன் ஐயா. நான் வந்து ஜாதகம் பாக்குறத விட திரும்ப அந்த ஆதிபத்தியம் இதெல்லாம் வந்து எழுதுறது இதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கேன். நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப இந்த இதுல வந்து அடுத்த கிளாஸுக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் டைம் இருக்கு அப்படின்னா திரும்ப அந்த எழுதுனது பூரா ஒரு 5-6 நோட்டு எழுதி வச்சிருக்கேங்க ஐயா. அதெல்லாம் திரும்பவும் ரிவைண்ட் பண்ணி எழுதிட்டு அடுத்த இதுக்கு போகும்போது ஐயா கேட்கும் போது அந்த அந்த ஒரு அம்மா ஒண்ணு ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஐயா என்ன சோதனை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த நிலைக்கு நான் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து கட்டாயமா இருக்கிறேன்.